தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னர் இரண்டு முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் பழனிசாமி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு நாளன்றே அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு தனது ராஜதந்திர நடவடிக்கையால் தேர்தல் வெற்றிக்கான இறுதி அஸ்திரத்தை ஏவி மக்களை தன் பக்கம் திருப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் தேதிகள் கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். இந்த காலத்தில் எந்தவித புதிய திட்டங்களையோ அறிவிப்புகளையோ வெளியிட முடியாது. டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என்று டெல்லியிலிருந்து செய்தியாளர்கள் குழு மூலம் செய்திகள் வந்தவுடன் ஊடகங்கள் அதனை பிரேக்கிங் செய்திகளாக வெளியிட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அலர்ட் ஆகின. தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பிற்காக காத்து கிடந்தன. அதே சமயம் தேர்தல் தேதி ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் இருக்கும், 3ஆம் வாரத்தில் இருக்கும் என்று தங்களது யூகங்களை பத்திரிகையாளர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலம் பரப்பினர். இதற்கிடையே தமிழக சட்டமன்ற கூட்டம் காலை தொடங்கி நடைபெற்று வந்தது. தலைமை தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்த தகவல் மக்களை சென்றடைவதற்குள் தமிழக மக்கள் கொண்டாடும் விதமான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் அவர்களை சென்றடைந்தது. ஏழை எளிய மக்கள் கூட்டுறவு சங்கங்களில் 6 சவரன் வரை வைத்து பெற்ற நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பும், கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் பெற்ற கடன்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்புகளை சட்டசபையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அந்த அறிவிப்புகள் தான். இது இபிஎஸ்இன் அரசியல் ராஜதந்திர மூவ் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இறுதியாக தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர்கள் சந்திப்ப அனைவரும் எதிர்நோக்கிய சமயத்தில் தமிழக சமூக நீதி வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட செய்தி வெளியானது. வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இது நிரந்தரம் அல்ல என்றும் முழு அறிக்கை பெறப்பட்டவுடன் இது மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் யாரும் எதிர்பாராத வகையில் அமைந்த இந்த அறிவிப்பு மூலம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணக்கியன் என்பதை நிரூபித்துள்ளார். பாமகவை கூட்டணிக்குள் வரவைத்த அதே சமயம் தமிழகத்தின் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலத்தை முற்றிலும் தன் வசப்படுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்துவதற்கு சற்று முன் இறுதி அறிவிப்புகளை வெளியிட்டு தனது இறுதிக்கட்ட அஸ்திரத்தை ஏவி களத்தை தன் பக்கம் தக்க வைத்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகள் மூலம் செய்ய உள்ள திட்டங்களை தான் தெரிவிக்கின்றனர். ஆனால் விவசாய கடன் தள்ளுபடி, ஏழை மக்களின் நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழுவினரின் கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கைகளில் சொல்ல வேண்டியதை செய்து காட்டி எதிர்கட்சிகளை நாக் அவுட் செய்துவிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் இதுவரை சட்டப்பேரவைக்கு தினமும் வருகை தந்த ஒரே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்ற பெருமையும் பெற்றுள்ளார்.